உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். நானும் ஆண்டாள் சேரவே கூடாதுன்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்கான் அவன். சரிடா, அவருக்கும் மேல கோவம் இருக்க தானே செய்யும், அதனால எப்படி பண்ணிருக்கலாம். நீ முதல்ல அவருக்கு உன் மேல கோவம் போறதுக்கு என்ன வழின்னு யோசி. ஏண்டா ஆண்டாள் கோவத்தை நான் இப்பதான் சரி பண்ணிருக்கேன். இதுல நான் அவன் கோவத்தை வர சரி பண்ணுமாடா. நான் இதே பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், எனக்கு தெரியலடா. டேய், எனக்கு வயசாகி போயிருந்தா என் வாழ்க்கை முடிஞ்சிருந்தா நான் செத்துட வேண்டாம். அதுக்கப்புறம் நானும் ஆண்டாலும் சொர்க்கத்துல போய் சேரணும். ஆனா அங்கேயும் ஆண்டாலும் நிம்மதியா இருக்க விட மாட்டான். என்ன தேங்காய் மண்டைய, என்ன சிரிக்கிற, என்ன என்ன சிரிப்பா இருக்கடா என் நிலைமை. இவ்வளவு டென்ஷனையும் அவரை தேங்காய் மாட்டேன்னு சொல்றத நீ நிறுத்தல, அதை நினைச்சுதான் சிரிப்பு வந்துச்சு. அமைதியா இருமாப்பிள்ள, நீ வர. நான் இத்தனை நாள் பண்ணது எல்லாமே தண்ணியில போச்சு மாப்பிள. மறுபடியும் நான் ஜீரோல இருந்து ஆரம்பிக்கணும்னு தவிச்சிட்டு இருக்கேன்டா நான். வாழ்க்கை எப்பவுமே அப்படித்தான்டா. எல்லாம் சரியா போச்சுன்னு நினைக்கும் போது எல்லாத்தையும் சுக்குநூறா உடச்சு போடும். அதை எல்லாத்தையும் ஒன்னா எடுத்து ஒன்னு சேர்த்து வச்சுட்டு கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கலாம். திரும்பவும் அது உடைக்க ஆரம்பிச்சிடும். என்ன, உனக்கு நிறைய தடவை உடஞ்சிருக்கும் போலயே, தத்துவங்களா பேசுற. கணக்கே இல்ல மாப்பிள. ஏண்டே, பாரதிய பொண்ணு பார்த்தால நீங்க ரெண்டு பேரும் பேசி புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம்ல. நானும் பாரதியும் கல்யாணம் பண்ணி. ஏன், சும்மா அன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்தப்போ பிடிச்சுதானே வந்த? நீ அவங்களை பிடிக்கலன்னு எனக்காவது சொல்லியிருக்கேனா? ஆனா அவங்களுக்கு என்ன பிடிக்கலடா. எப்படுறா, உன் பொண்டாடிதான் உன்னை பிடிக்க மாட்டேங்குது. சரி, பாரதியாச்சும் பொண்டாடி ஆகலான்னு பார்த்தா பாரதிக்கு உன்ன பிடிக்க மாட்டேங்குது. நீ தான்டா ஏதோ ஒன்று பண்ற. எல்லாம் விதி மாப்பிள, என்ன நடக்குதுன்னு நாம முடிவு பண்ண முடியாதுல்ல. எல்லாம் ஏற்கனவே முடிவு பண்ணதான். ஆனா நிஜமா சொல்றேன்டா, உன்னையும் பாரதியும் பார்க்கும் போதுல ஜோடினா இதா ஜோடின்னு என் மனசுக்குள்ள தோணிட்டே இருக்கும். அதான் உண்மை. எனக்கும் தான்டா, ஆண்டாலையும் உன்னையும் பார்க்கும் போது அப்படி தோணும். ஆனா நீங்க ரெண்டு பேரும் தான் எப்படி இருக்கீங்களே? ஏன்டா இந்த மாதிரி, இப்ப கூட பிரச்சனை எனக்கும் ஆண்டாளுக்கு நடுவில் இல்லடா. அந்த தேங்காய் மண்டை எனக்கு நடுவில் மட்டும்தான். இதை நான் எங்கன்னு போய் சொல்லி ஆளுவேன். சரி மாப்பிள, நான் உன சொல்லவா? சொல்லு. இந்த ஆண்டாள் மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதெல்லாம் வரம் மாப்பிள. அவங்க கூட வாடுறதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணலாம். நான் மாட்டேன் நட சொல்றேன். அவங்க அப்பன் தாண்டா நடுவில் தொல்லை பண்றான். உனக்கு ஏன்டா இது புரிய மாட்டேங்குது? ஏய், சும்மா அவரை திட்டிகிட்டே இருக்காம எப்படி சமாதானப்படுத்தலான்ற வழிய பாரு. யாரு அந்தால நான் சமாதானம் பண்ணுமா? நம்ம ஊருக்கு மேக்கல ஒரு மலை இருக்கு தெரியுமா? அந்த மலையை பேத்துட்டு வந்து தூக்கி கிழக்கில் வைக்க சொல்றா, நான் வைக்கிறேன். அது சாத்தியம். அந்த ஆளை சமாதானப்படுத்துறதுல சும்மா ஆடுறா நீ. அந்த ஆள் என் பேச்சே கேட்க, ஏன் இப்படி பேசுற? நீ அந்த ஆள் மூஞ்ச பாத்துருக்கிறியா? இந்த சில பேர்ல பார்த்தாலே காரணமே இல்லாம அடிக்கணும்னு தோணும் தெரியுமா? அந்த மாதிரி மூஞ்சிதானே அந்த ஆளுக்கு. அந்த ஆள் எவங்கிட்டயும் சண்டைக்கே போக வேண்டாம் தெரியுமா? முன்னாடி வந்து நின்னாலே போதும், ஒரு 3 செகண்ட் அவனை பார்த்தான்னு வச்சுக்கோ, பார்த்தோன்னே சளி சளின்னு காதோட வைப்பான். அந்த மாதிரி மூஞ்சி. டேய், அவனையெல்லாம் சமாதானப்படுத்திருப்ப, 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லடா. நீ வேற ஏதாவது பேசுனி. சரிடா, அவரை சரி பண்ண வேண்டாம். அட்லீஸ்ட் ஆண்டாளையாவது போய் சமாதானப்படுத்து. எப்படுறா நான் பேசுவேன்? அவங்க அப்பா அடிச்சிட்டா அவன் முன்னாடி. எனக்கு அவன் முன்னாடி போறதுக்கே பயமா இருக்கு தெரியுமா? ஏய் என்னடா நீ இவ்வளவு நேரம் ஏதோ பெரிய வீராதி வீர மாதிரி பேசினா, இப்ப என்னமோ ஆண்டாளை பார்த்தா பயமா இருக்குன்னு சொல்ற. ஏய், அது வேற ஃபீலிங்டா, இது வேற. அதெல்லாம் சரி, நீ என்ன ஃபீலிங்கா இருந்தாலும் ஆண்டாள் கிட்ட போய் பண்ணு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.